श्रीमान वेंकटनाथार्य कविताकिकके श्री वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधावृधि योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्तं व्यामोहतस्तदितनानि तृणानि मेने अस्तद्गुरोर्भगवतो श्रीकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये चक्रीनाथ समारम्भां नाथयामुनबद्धमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधम् त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधि करुणाग्धौ ब्रह्मजुहदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। தத்துவோக்தாகலாபம் என்கிற கிரந்தத்துல ஜீவசரத்திலிருந்து விஷயங்களை நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஜீவசரம் என்பது ஜீவர்களை பற்றி விஷயங்களை தொகுத்து அமைத்திருக்கக்கூடிய சரமா இருக்கு. இதுவரை 263 திருநாமம் வரை பார்த்தாச்சு. 264வது திருநாமம் இன்றைக்கு ஆரம்பம். ஜீவாத்மா பற்றி சொல்லும் போது முதலில் இந்த ஜீவாத்மாவானவன் சரீரத்தை விடவும் இந்திரியங்களை விடவும் பிராணவாயு முதலானதெல்லாம் காட்டிலும் இவன் வேறானவன் அப்படிங்கிற ஒரு பிரதானமான விஷயத்தை முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சுபாவங்கள் ஞாதிருத்வம் பிரத்யத்வம் கர்த்திருத்வம், அதாவது ஞானம் உள்ளவன் ஜீவன், காரியங்களை செய்யக்கூடியவன் ஜீவன், நான் என்று ஒரு பிரத்யேக்காக அறியப்படக்கூடியவன் ஜீவன் அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாம் அடுத்து சொன்னார். அப்புறம் ஜீவாத்மாவை பற்றி பிற மதங்கள்ல என்னென்ன கருத்து சொல்றாளோ, பிரம்மன்தான் ஜீவாத்மா அப்படின்னு என்ன கருத்து இருக்கோ அதையெல்லாம் நிராசம் பண்ணார். நம்ம மதத்துபடி பிரம்மம் இல்லை ஜீவாத்மா, பிரம்மம் வேற ஜீவாத்மா வேற, பிரம்மத்தினுடைய சேஷம் பிரம்மத்தினுடைய தாசனாக ஜீவன் இருக்கான் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் ஜீவாத்மா நித்தியமானவன், அழிவு கிடையாது எப்போதும் அப்படிங்கறத சொல்லி ஜீவாத்மா அணுவானவன், அதாவது ரொம்ப சூக்ஷ்மமானவன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்க. ஜீவாத்மாவுடைய அளவு பத்தி சொல்லும்போது ஜீவாத்மா ஒன்றும் ரொம்ப பெருசா இருக்கணும் இல்ல ரொம்ப சின்னதா இருக்கணும். ரொம்ப பெருசா இருந்தா விபூன்னு பெயர். விபூனா எல்லா இடமும் வியாபிச்சு இருக்கு, இல்லாத இடமே கிடையாதுங்கிற மாதிரி ஆகாசம் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கோ அது மாதிரி ஜீவாத்மாவும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு, நையாயிக்காளுடைய வாதம். அதை நிராசம் பண்ணியிருக்கார். அதுக்கு நேர் எதிர் என்ன கேட்டா, ஜீவாத்மா ரொம்ப அணு அப்படிங்கிறது, ரொம்ப சூக்ஷ்மமானது, ரொம்ப சின்னது, மனுஷனுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு அதை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். இதுவரைக்குமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்போது 264வது திருநாமத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள், நித்ய சம்சாரி சதசத்பாவ ஸ்தாபன தத்பரஹா மோக்ஷோபாய சுதுர்ஞான பாவவாத விநாசனஹா அபவர்கார்த்தி சத்தேது வித்யானானா விபாகவிதே கிரியா வித்யோபகாரித்வ பிரகார ஜான கோவிதஹான்னு ஆரம்பிச்சு இருக்கு. இனி ஜீவாத்மாவுடைய மோக்ஷம், அதாவது சம்சாரம்னா என்ன மோக்ஷம்னா என்ன, இதுதானே பிரதானம். ஆத்மாவை பத்தி நாம தெரிஞ்சுட்டு அப்புறம் நாம என்ன பண்ணணும், அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது இங்கே வரப்போறது. இந்த ஜீவாத்மாவானவன் மூணு விதமானவன் அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப பிரசித்தம். சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதா அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. சேத்தனம் அச்சேத்தனம் ரெண்டுமே மூணு விதமா இருக்கு, ஒன்னு ஒன்னு மூணு விதமா இருக்கு. அந்த மூணு விதமான சேத்தனத்தையும் அச்சேத்தனத்தையும் தனக்கு அதீனமாக எம்பெருமான் வச்சிருக்கான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இந்த சேத்தனம் அச்சேத்தனத்தினுடைய சொரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி இது மூணுமே பகவானுக்கு அதீனம் அப்படின்னு அர்த்தம்.
இந்த ஒரு வரிக்கு வியாக்கியானமா தேசியன் ஒரு கிரந்தம் சாய்ச்சிருக்காரு. அதுக்கிட்ட இப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, த்ரிவித சேத்தன, சேத்தனம்னா ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா மூணு விதமானவன் அப்படிங்கிறது ஆளவந்தார் பகவத் ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாருமே திருவுள்ளம் பற்றியிருக்கார். ஜீவாத்மா மூணு விதம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு பத்தன் அப்படின்னு பெயர், ரெண்டாவது முக்தன் பெயர், மூணாவது நித்தியன் அப்படின்னு பெயர். பத்தன் அப்படின்னா சம்சார பந்தத்துல இருக்கக்கூடியவர்கள் பத்தர்கள், கர்மத்தாலே கட்டுப்பட்டு இந்த சம்சாரத்துல சுகதுக்கங்களை அனுபவிச்சுண்டு இந்த பிராகிருத லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு பத்தர்கள் அப்படின்னு பெயர். பத்தர்கள்னா கட்டுப்பட்டவர்கள் அர்த்தம், அதாவது சம்சாரத்துல கட்டுப்பட்டவர்கள் அர்த்தம். ரெண்டாவது முக்தர்கள், முக்தர்கள்னா விடுபட்டவர்கள் என்ன அர்த்தம், சம்சாரத்திலிருந்து விமோசனம் பெற்று மோட்சத்துக்கு போனவர்கள் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விதம், இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு போறதுக்கு என்ன உபாயமோ அது தெரிஞ்சுண்டு மோட்சம் பெற்றவர்கள் அப்படின்னு ரெண்டாவது விதமா ஜீவாத்மாவை சொல்றார். மூணாவது நித்தியர்கள் அப்படின்னு, நித்தியர்கள்னா நித்திய முக்தர்கள்னு அர்த்தம், எப்பவுமே முக்தர்களா இருக்கிறவர்கள், எப்பவுமே மோட்சத்துல இருக்கிறவர்கள், சம்சார பந்தங்கிறதே இல்லாமல் நித்திய சூரிகளாக சீதை குண்டத்திலேயே எப்பவுமே இருக்கிறவர்கள் அர்த்தம். சுருக்கமா சொல்லணும்னா பத்தர்கள் அப்படின்னா இந்த சம்சார மண்டலத்துல கட்டுப்பட்டு இருக்கிறவர்கள், முக்தர்கள்னா சம்சார மண்டலத்தை தாண்டி சீதை குண்ட லோகத்துல பரமபதத்துல போய் இங்கிருந்து விடுபட்டு அங்க போனவர்கள். மூணாவது என்ன கேட்டா அங்கேயே இருக்கிறவர்கள், இங்க வரவே வராதவர். ஆனா இந்த மாதிரி விபாகத்துல ஒரு சின்ன குழப்பம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த முக்தர்கள் இருக்காள் இல்லையோ மோட்சத்துக்கு போனவர்கள், அவர்களும் ஒரு காலத்துல பத்தர்களா இருந்தவர்கள் தான், சம்சாரத்துல இருந்து இங்கிருந்து தானே மோட்சம் பெற்ற வாங்க போனா, அதனால அவளை பத்தர்கள் சொல்லலாமா இல்ல முக்தர்கள் சொல்லலாமா, அவளும் பந்தத்துல இருந்துவா தானேன்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் அப்ப இருக்கிற ஸ்திதியை வச்சு அப்படி சொல்றது, இப்ப சம்சார பந்தத்துல இருக்கணும் பின்னாடி ஒரு நாள் முக்தனாக மோட்சம் பெறலாம், இல்ல இப்ப மோட்சத்துல இருக்கணும் முன்னாடி ஒரு நாள் பத்தனாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் இருந்தா கூட இந்த வேதத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதாவது பத்தன் முக்தன் ரெண்டு பேர் இருக்கா அப்படிங்கறத அவசியம் தெரிஞ்சுக்கணுங்கிறத அப்படி பிரிச்சிருக்கா. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நாம பத்தனா இருக்கோம் நம்ம மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கறத பிரதானமா தெரிஞ்சுக்கணும். அதனால ரெண்டு ஸ்திதி இருக்கு, ரெண்டு நிலை இருக்கு, ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு நமக்கு. பத்தனா இருக்கக்கூடிய நிலைன்னு ஒண்ணு, முக்தனாக இருக்கக்கூடிய நிலைன்னு ஒண்ணு. அந்த நிலைக்கு நாம போகணும் அப்படிங்கறத நமக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விபாகம். இவர் தானே முன்னாடி பத்தனா இருந்தார், இவர் தானே இப்ப முக்தனா இருந்தார், அது எப்படி ரெண்டு விதமா ஒருத்தரையே சொல்லலாம்னு கேள்வி கேட்கக்கூடாது. அவரே ரெண்டு நிலையில ரெண்டு விதமா இருக்கார் அப்படிங்கறத வச்சுட்டு த்ரிவித சேத்தன அப்படின்னு பிரிச்சிருக்கார். மூணாவதான நித்தியர்கள் அப்படிங்கிறவா, நித்தியர்கள் அப்படின்னாலே நித்திய முக்தர்கள் அப்படின்னு அர்த்தம், எப்பவுமே மோட்சத்துல இருக்கிறவர்கள். அவா இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு போனவா கிடையாது, சீவை குண்டத்திலேயே அனாதி காலமாகவே இருக்கக்கூடியவர்கள், அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் முதலானவர்கள் நிறைய பேர் இருக்கா. ஆக இப்படி மூணு விதமா இருக்கிறத வச்சுட்டு த்ரிவித சேத்தன அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல ஒரு சந்தேகம், பத்தர் முக்தர் அப்படின்னு ரெண்டு பேர் பார்த்தோம், இது புரியுது. அந்த முக்தர்ல எப்பவுமே முக்தரா இருக்கக்கூடியவர் நித்திய முக்தர் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி பத்தர்ல எப்பவுமே பத்தரா இருக்கக்கூடியவரை நித்திய பத்தர் அப்படின்னு ஒண்ணு சொல்லணும், அது ஏன் சொல்லலன்னு ஒரு கேள்வி வரும். எப்பவுமே மோட்சத்துல அனாதிகாலமாக எப்பவுமே மோட்சத்துல இருக்கிறவரை நித்திய முக்தர் அப்படின்னு பிரிச்சு மூணாவது விபாகமா சொன்ன மாதிரி, எப்பவுமே இந்த சம்சாரத்துல இருக்கிறவர்களை நித்திய சம்சாரிகள் அப்படின்னு பிரிச்சு நாலாவதா ஒண்ணு சொல்லணும். இந்த சம்சாரத்திலே இருப்பா எப்பவுமே, மோட்சமே போக மாட்டாள், அவ எப்படி மோட்சத்திலேயே இருப்பாளோ அந்த மாதிரி இவா சம்சாரத்திலே இருப்பாள், மோட்சத்துக்கே போக மாட்டாள் அப்படிங்கறத வச்சுட்டு நித்திய சம்சாரிகள் அப்படின்னு ஒரு பிரிவு ஒண்ணு சொல்லணும். அது ஏன் சொல்லலை அப்படின்னு கேள்வி வரும்போது அழகா பூர்வாச்சாரியார் பதில் சொல்ற, இந்த மூணு பேர் ஜீவர்கள் மூணு விதம் அப்படின்னு சொல்றதை வச்சு பார்த்தால் நித்திய சம்சாரிகள் ஒருத்தர் கிடையாது அப்படின்னு ஏற்படுது.
சம்சாரத்திலேயே எப்பவுமே இருக்கக்கூடியவன் மோட்சத்துக்கே போக மாட்டாதவன் அப்படின்னு ஒருத்தன் கிடையாதான். ஏன்னா போயிட்டே தான் இருக்கான், நிறைய பேர் போயிட்டு இருக்கான். யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சு இவனுக்கு மோட்சமே கிடையாது, இவன் கடைசி வரைக்கும் கடைசி வரையினே கிடையாது, ஏன்னா முடிவே கிடையாது, சம்சாரத்திலே இருப்பான் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே மோட்சத்துக்கு போறதுக்கான தகுதி உண்டு, அதனால உபாயம் பண்ணி யார் வேணுமானாலும் மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிறபடினால நித்திய முக்தர் அப்படின்னு உண்டே தவிர நித்திய சம்சாரி அப்படின்னு ஒருத்தர் கிடையாது, எப்பவுமே சம்சாரத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் கிடையாது அப்படின்னு திருவுள்ளம். இதுல ஸ்ரீ ராமமிஸ்ர முதலான ஆச்சாரியர்கள் அவ கொஞ்சம் வித்தியாசமா அபிப்பிராயப்பட்டிருக்கார். நித்திய சம்சாரிகள் உண்டு ஒரு பட்சம் அவ சொல்லியிருக்கா. அவ பட்சத்துப்படி ஜீவர்கள் மூணு விதம். எப்படின்னு கேட்டா ஒருத்தர் நித்திய சம்சாரிகள், இன்னொருத்தர் நித்திய முக்தர்கள், இன்னொருத்தர் பக்தர்களா இருந்து முக்தர்களாக ஆகிறவர்கள் இல்ல ஆகக்கூடியவர்கள், இப்படி மூணு விதம் அப்படின்னு அவ அபிப்பிராயப்பட்டிருக்கா. ஆக நம்ம சம்பிரதாயத்திலேயே நம்ம ஆச்சாரியர்கள் கிட்டேயே நித்திய சம்சாரிகள் உண்டா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல அபிப்பிராய வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது. நித்திய சம்சாரிகள் உண்டு என்ன ஒரு பட்சமும், நித்திய சம்சாரிகள் யாரும் கிடையாது என்ன ஒரு பட்சமும், ரெண்டு பட்சம் இருக்கிறதா தெரியுது. தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னா ரெண்டு பட்சத்தையும் சொல்லியிருக்கார். ஏன்னா ரெண்டுமே ஆச்சாரியர் பட்சமான அப்படின்னால நித்திய சம்சாரிகள் உண்டுங்கிற பட்சத்தையும் சொல்லியிருக்கார், நித்திய சம்சாரிகள் இல்லைங்கிற பட்சத்தையும் சொல்லியிருக்கார். அதனால இந்த திருநாமம் இப்படி இருக்கு, நித்திய சம்சாரி சத் அசத் பாவ ஸ்தாபன தத்பரா. நித்திய சம்சாரிகள் உண்டு என்பதும் நித்திய சம்சாரிகள் இல்லை என்பதையும் ஸ்தாபிச்சார். ஸ்தாபிச்சு இருக்காருன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அதை யாரும் ஆட்சேபம் பண்ண முடியாது, உண்டுங்கிற பட்சத்தை சொல்லும் போது தீர்மானமா உண்டு சொல்லியிருக்கார், இல்லைங்கிற பட்சத்தை சொல்லும் போது தீர்மானமா இல்லைங்கிற பட்சத்தை சொல்லியிருக்கார். அப்ப நாம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்துல பெருசா வண்டைய குறைய வேண்டாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவருடைய சர்ச்சை, அவர் பண்ண விசாரம் என்னன்னு பார்த்தோம்னா, நித்திய சம்சாரிகள் உண்டு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு கேள்வி வரும். நித்திய சம்சாரி உண்டு அப்படின்னு சொன்னா மனுஷனானவன் மோட்சத்துக்கான உபாயமே செய்ய மாட்டான்னு ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டா நான் நித்திய சம்சாரியோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருமா அவனுக்கு. நான் எதுக்கு நான் மோட்ச உபாயம் பண்ணியும் எனக்கு மோட்சம் கிடைக்காத, நான் சம்சாரத்திலே நித்தியமா இருக்க வேண்டியவனோ என்னமோ தெரியலையே, அப்படி இருக்கச்சு நான் எதுக்கு மோட்ச உபாயம் பண்ணணும், நான் உபாயம் பண்ணாலும் எனக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்துட்டு வச்சுக்கோங்கோ, தான் நித்திய சம்சாரியோ என்னமோ இன்னொரு சந்தேகம் வந்துட்டு வச்சுக்கோங்கோ, அவன் மோட்ச உபாயத்தையே பண்ண மாட்டான், பண்ணியும் நமக்கு மோட்சம் கிடைக்க போறது இல்லை, நாம தான் நித்திய சம்சாரியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமையே விட்டுடுவான். அதனால நித்திய சம்சாரி உண்டுன்னு சொல்லக்கூடாது இன்னொரு கேள்வி கேட்டேன். அதுக்கு சமாதானம் சொல்றாரு, அப்படி இல்லை, அந்த மாதிரி சந்தேகம் யாருக்கும் வரலாம். ஏன்னா இதுக்கு பதிலுக்கு தர்க்கம் உங்க சொல்ற, ஒரு நித்திய சம்சாரி இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாருமே மோட்சத்துக்கு போறான்னு வச்சுக்கோ, பத்து பேரும் என்னைக்காவது ஒரு நாள் மோட்சத்துக்கு போயிடுறான், அதுல கடைசியில ஒரு நாள் கடைசியில மோட்சத்துக்கு போறோம்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையோ, அவன் இன்னைக்கு மோட்ச உபாயம் செய்ய மாட்டான், ஏன்னா நான் தான் கடைசி ஆளோ என்னமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்துட்டான், நான் எதுக்கு இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு அவன் அந்த சந்தேகத்தை செய்யாமையே போயிடுவான். அதனால இந்த மாதிரிதான் கேள்வி கேட்டிருந்தா யாருமே எதுவுமே செய்ய மாட்டான் ஆயிடும். ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷன் எப்படி கேட்டா, எப்போ நமக்கு வந்து ஓரளவு பகவத் ஞானங்கள்லாம் வந்து பாகவத தத்துவங்கள்லாம் புரிஞ்சு தத்துவங்கள்லாம் புரிஞ்சு மோட்ச உபாயங்கள்லாம் புரிஞ்சு ஆயிருக்கோ, அப்ப நான் நித்திய சம்சாரி இல்லை, ஏதோ பெருமா இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து விட்டுருக்காரு இல்லையோ, அதனால நித்திய சம்சாரி இல்லை, நான் நித்திய சம்சாரி என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்காரு எனக்கு, எனக்கு ஒரு வழி காமிச்சிருக்கார் பெருமாள் அப்படின்னு மனசை தேத்திண்டு அவன் மோட்ச உபாயம் செய்வானா. அதனால நான் நித்திய சம்சாரியானோ யாரும் பயந்துருவானோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், யாரும் அப்படிலாம் பயப்பட மாட்டான். எப்போ பகவான் திட்டக்கிட்ட நம்ம போயிட்டு இருப்போவோ அப்ப நம்ம நித்திய சம்சாரி இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு அவன் மோட்ச உபாயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சமாதானம் சொல்லியிருக்கார். நித்திய சம்சாரி யார் அப்படின்னா பகவானை தேசிக்கிறவாக நித்திய சம்சாரியா இருப்பா. ஆனகம் திஷதா குருரான் அப்படின்னு ஆரம்பிச்சு பகவத்கீதையில கண்ணன் சொல்ற, என்ன தேசிக்கிறவா யாரோ அவளை க்ஷிபாமி அதர்சரம் அசுபான் ஆசுரீஸ்வேவ யோனிஷு
அவளை பிடிச்சி சம்சாரத்திலே தள்ளுறேன் அப்படின்றதான் கண்ணன். சம்சாரத்திலே தள்ளுறேன்னு சொன்னபடினால அவளை எழுந்துக்கு விட்டாம தள்ளி விட்டுடுறேன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணா அப்ப நித்திய சம்சாரிகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் கிடைச்சிடும். அதை வச்சுட்டு அதனால அவளுக்கு இந்த அசுர யோனிகள் இருக்கவாளுக்குதான் அந்த மாதிரி நமக்கு அப்படி கிடையாது அப்படிங்கறது நாம சுலபமா தெரிஞ்சுக்கலாம். பகவத் ஞானங்கள்லாம் இருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். துவைத மட்டத்துல கூட நித்திய சம்சாரிகள் உண்டுன்னு சொல்லியிருக்கா. ஆனா அவ அத்வைதிகள் தான் நித்திய சம்சாரிகள் சொல்லிட்டா அவா. ஏன்னு கேட்டா பகவானுடைய குணங்களை இல்லைன்னு வருகிறாயோ அதனால அவர்கள் நித்திய சம்சாரிகள் துவைத மதத்துல எழுதி வச்சிருக்கான். நம்ம மதத்துல அப்படி சொல்லல, யாரு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லல, சில ஆசுர பிரகிருதிகள் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற. நித்திய சம்சாரிகளே கிடையாது, யாருமே நித்திய சம்சாரி கிடையாது, எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் மோட்சத்துக்கு போக வேண்டியவர் தான் அப்படின்னு ஒரு மதம் இருக்குன்னு சொன்னேன். அதாவது நம்ம சித்தாந்தத்திலே அப்படி ஒரு பட்சம் இருக்கு. இந்த பட்சத்துல கூட ஒரு கேள்வி வரும், எல்லாருமே கடைசியில மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்னா பெருமாளுக்கு லீலா விபூதியே இல்லாத போயிடுமே என்று ஒரு கேள்வி வரும். பெருமாளுக்கு உபய விபூதி நாயகன் அப்படின்னு தானே பேர், ரெண்டு விபூதியும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் அவன், அவனுக்கு எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா அப்புறம் இந்த லீலா விபூதியில் யார் எல்லாருமே நித்திய விபூதியில் தானே இருக்கான்னு ஆயிடும். எல்லாரும் சீவை கொண்டு போடுவான். இப்போ லீலா விபூத்தின்னு ஒன்று கிடையவே கிடையாது, சம்சார விபூத்தியும் ஒன்று கிடையாது பெருமாளுக்குன்னு ஆயிடும். அப்புறம் உபய விபூதி நாயகன் பெருமாள் சொல்றது முடியாது போயிடுமே, இது ஒரு தோஷம் இல்லையா என்ன ஒரு கேள்வி வரும். இதுக்கும் பதில் தேசியம் சொல்லியிருக்கார். ஒருத்தருக்கு நிறைய சொத்து இருந்துன்னு வச்சுப்போம், அந்த சொத்தை அவரே வேண்டாம்னு வச்சுட்டாருன்னா அது தோஷம் கிடையாது. யாராவது வந்து அந்த சொத்தை அபகரிச்சுட்டாதான் அப்போ அவருக்கு அதனால பெரிய நஷ்டமா இருக்கும். எனக்கு வேண்டாம் இந்த சொத்து அப்படின்னு தள்ளி வச்சுட்டாருன்னா அது நஷ்டம் கிடையாது. அந்த மாதிரி பெருமை என்ன பண்ணிருக்கான்னு கேட்டானா, எனக்கு லீலா விபூதி வேண்டாம், எல்லாரையும் நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சுட்டு போயிடுவேன், நித்திய விபூதி மாத்திரம் எனக்கு போரும் அப்படின்னு அவர் சங்கல்பிச்சு அவர் இப்படி பண்ணார்னு வச்சுப்போம், அதுல ஒன்றும் தோஷம் இல்லையே. அவர் சங்கல்பத்தில் தான் எல்லாம் நடக்கணும், அவரே ஆசைப்பட்டு செய்யறது தானே இது. அவரையும் மீறி செய்யறதா இருந்தா அவருக்கு அது தோஷமாகும். அவரே விரும்பி செய்யறதா இருந்தானா எல்லாரையும் இந்த லீலா விபூத்தியில வைக்கிறத காட்டிலும் நித்திய விபூத்தியில வச்சிருந்தா தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜீவர்களை எல்லாம். அதனால கடைசியில எல்லாரையும் கொண்டு போய் நித்திய விபூத்தியில செய்யறதுக்கு அவரு நிம்மதியா ஆனந்தமா இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். அதனால ஒரு தோஷம் கிடையாது, சேச்சையா செய்தால் அதுல தோஷம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற அப்படின்னால இதுவும் தோஷமாகாது. அதனால இந்த ரெண்டு பட்சத்துல இந்தந்த மாதிரி என்னென்ன கேள்விகள்லாம் வருமோ அதுக்கான சமாதானங்கள்லாம் சொல்லியிருக்கார். சொல்லி நித்திய சம்சாரிகள் உண்டுன்னு ஒரு பட்சத்தையும் நித்திய சம்சாரிகள் இல்லைங்கிற பட்சத்தையும் ஸ்தாபிச்சிருக்கார். இதுல நித்திய சம்சாரி அப்படின்னு யாரும் கிடையாது அப்படிங்கிற பட்சம்தான் முக்காவாசி எல்லாருமே ஆதரிச்சிருக்கான்னு தெரியுது. தேசிகனும் அதுதான் ரொம்ப ஆதரவோடு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதாக சொல்றதுண்டு. ஆனா தேசிகனே இந்த தத்துவ முக்தா கலாபத்துல கடைசியில ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்க முடிகிற சமயத்துல, எத்ரோ தாசி விதாவா சமதனின்னு ஆரம்பிச்ச ஒரு ஸ்லோகம். எந்த விஷயத்த நான் ரெண்டு விதமா சொல்லியிருக்கேனோ அந்த விஷயத்துல இது சரியா அது சரியா அப்படின்னு போட்டு நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அவர். ஏன்னா பூர்வாச்சாரியால் ரெண்டா சொன்ன அப்படின்னா நானும் ரெண்டா சொல்லியிருக்கேன், அது ரெண்டாவே இருக்கட்டவேங்கிறார் அவர். அப்படியே இருந்துட்டு போட்டேன், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி உடனே குறைஞ்சிட்டு வரலாம் அப்படின்னு தேசியனே சொல்லியிருக்கேன். எந்த விஷயத்தை நான் விட்டுட்டணும் வேண்டான்னு உதாசீனம் பண்ணிட்டனும் அதையும் நீங்கள் வந்தே குறைஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கேன். அதனால் தேசிகனே கொடுத்த ஒரு எச்சரிக்கை ஒன்று இருக்கு அப்படின்னால நாமளும் இந்த விஷயத்தை இதோடு நிறுத்திப்போம். இப்போ ரெண்டு பட்சம் இருக்கு அப்படிங்கிறத தேசியன் சாதிச்சிருக்கேன். இதே விஷயத்தை நியாய சித்தாந்தனங்கிற கிரந்தத்திலையும் சாதிச்சிருக்கேன். அடுத்த விஷயம் 265வது திருநாமம், மோக்ஷோபாய சுதுர்ஜான பாவ வாத விபஞ்சனஹா. மோக்ஷத்துக்கான உபாயத்தை தெரிந்து கொள்ள முடியாது என்கிற வாதத்தை முறித்தவர் என்று அர்த்தம். இப்போ மெதுவா இந்த ஜீவசரத்துல மோக்ஷம் மோக்ஷ உபாயம் இதெல்லாம் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சதே, புஸ்தகத்தினுடைய லட்சியமே அதுதானே, ஒரு ஞானத்தை கொடுத்து மோக்ஷத்துக்கு கொண்டு போகணும் என்பதுதானே. இப்போ ஜீவன் வந்து சம்சார பந்தத்துல கர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கான், இவன் இதிலிருந்து விடுபட்டு போகணும் மோட்சம், அதுக்கு என்ன உபாயம், மோட்சத்துக்கு என்ன உபாயம்
அப்படிங்கறது சாஸ்திரத்துல இருந்து தெரியணும். அதுல ஒரு கேள்வி, சாஸ்திரத்துல பார்த்தா ஒண்ணும் தெரியாதுங்கிறார் அவர்கிட்ட. ஏன்னு கேட்டா பல விதமா இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு. கர்மம் உபாயமா, ஞானம் உபாயமா, பக்தி உபாயமா, இல்ல ஒண்ணுமே செய்யாமல் சரணாகதி உபாயமா, பார்த்தா பலவிதமா இருக்கு. சில சாஸ்திரங்கள்ல பார்த்தா கர்மந்தான் உபாயங்கிற மாதிரி தெரிகிறது, சில இடங்கள்ல ஞானம் உபாயம் தெரிகிறது, சில இடங்கள்ல பக்தி உபாயம் தெரிகிறது, சில இடங்கள்ல பார்த்தா சர்வதன்மான் பரித்தியஜங்கிற வச்சு பார்த்தா இதெல்லாம் கூட எதுவும் வேண்டாம், மாமேகம் சரணம் வருதன் சரணாகதி உபாயம் அப்படின்னு தெரிகிறது. இதுல எது உபாயமாகும் என்ன என்பதை நிர்தாரணம் பண்ண முடியல. சாஸ்திரமும் நிறையா இருக்கு, நிர்தாரணமும் பண்ண முடியல. அதனால மோட்ச உபாயத்தை சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது என்ன ஒரு கேள்வி. பல சாஸ்திரங்களை படிச்சாதான் இந்த கேள்வியே கேட்க முடியும். ஏன்னா அத்தனை இருக்கு, கர்மத்தை பத்தியும் நிறையா இருக்கு, கர்மத்தினாலே மோட்சம் அப்படிங்கிற மாதிரியும் நிறையா இருக்கு, ஞானத்தினாலே மோட்சங்கிறதும் நிறையா இருக்கு. இந்த வாதத்தை தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற வாதத்தை இப்ப கண்டிச்சிருக்கார் சுவாமி தேசிகர். மோட்ச உபாயம் இது என்பதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஏன்னு கேட்டா இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதுக்குதானே வேதாந்த சாஸ்திரம் வந்திருக்கு. வேதாந்தம் இருந்தா கூட வேதாந்த விசாரமாக வியாசர் பண்ணதே இதுக்காக தானே, கர்மமா ஞானமா அப்படிங்கறதெல்லாம் வச்சு பார்த்துதானே அவர் வந்து விசாரம் பண்ணிதான் நிர்ணயம் பண்ணியிருக்கார். அதனால இதுல எந்த சந்தேகமும் வர முடியாது. அதே மாதிரி வியாக்கியானம் பண்ண ஆச்சாரியர்கள் நிர்ணயம் பண்ணியாச்சு. இதுல எல்லா வாக்கியங்களையும் எடுத்து விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ணியாச்சு. அதனால இது தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது கிடையாது. இப்போ பகவத்கீதையில கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு எல்லாத்தையுமே உபாயமா சொல்லியிருக்கார். யோகம் அப்படின்னாலே உபாயம்னு அர்த்தம். கர்மயோகம்னா கர்மங்கிற உபாயம், ஞான யோகம்னா ஞானங்கிற உபாயம், பக்திங்கிற உபாயம், எல்லாத்தையும் உபாயமா சொல்லியிருக்கார். ஆனா அதுலயே வச்சு பார்த்தானா கர்மயோகம் ஞான யோகத்துக்கு உபாயம், ஞான யோகம் பக்தி யோகத்துக்கு உபாயம், பக்தி யோகம் மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இதெல்லாம் வியவகீத சாதனம், அதாவது சாட்சாத்தா மோட்சத்துக்கு வரல. கர்மங்கிறது மோட்சத்துக்கு உபாயம் தான், ஆனா நேர் உபாயம் கிடையாது. நல்ல கர்மங்கள் பண்ணோம்னா, நல்ல வர்ணாசிரம தர்மங்கள் பண்ணோம்னா, பலனை எதிர்பார்க்காமல் தர்ம புத்தினால பண்ணா அப்போ மனசு சுத்தமாகும். அப்படி கர்மங்கள் பண்ணி 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 மனசு சுத்தமானாதான் அதுல ஞானம் வரும். அப்படிப்பட்ட மனசாலதான் தியானம் பண்ண முடியும். நிர்மலமான மனசு இருந்தாலே தியானம் பண்ண முடியும். மனசு நிர்மலமாகணும்னா பாபம் போகணும், பாபம் போகணும்னா கர்மங்கள்லாம் அதுக்குதான் சகாயம் பண்ணும். அதாவது ஆராதனமா கர்மங்களை பண்ணி பாபங்களை போக்கி மனசை நிர்மலமாக்கி அதுல வச்சு தியானம் பண்ணோம்னா ஞான யோகம் வரும். அப்புறம் அதனாலே பக்தி யோகம் வரும். பக்தி யோகம்னா பகவான் கிட்ட ரொம்ப அத்தியந்த பிரீத்தியோடு கூட, வெறும் ஞானம் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப பிரீத்தியோடு கூட பகவான உபாசனம் பண்ற, அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாத ஒரு நிலை வரைக்கும் கொண்டு வந்து விடுவான். அது இப்ப இந்த பக்தி யோகம் மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த பக்தி யோகம் வரணும்னா அதுக்கு முன்னாடி கர்மயோகமும் ஞான யோகமும் ரெண்டுமே தேவையா இருக்கு. அதனால இது எல்லாமே மோட்சத்துக்கு உபாயம் சொன்னது சரியா அப்படின்னா ஒரு விதத்துல பார்த்தா சரிதான், ஏன்னா படிப்படியா வரணும். இல்ல பக்தி தான் உபாயம் சொல்லியிருக்கே அப்படின்னா அதுவும் சரிதான். மற்றதெல்லாம் நேர் உபாயம் இல்லையோ, பக்தி தான் உபாயம், பக்தி யோகம் தான் உபாயம், அந்த பக்தி யோகத்துக்கு ஞான யோகம் உபாயம் அப்படின்னு இருக்கேன். அதனால சாஸ்திரம் சொன்னதெல்லாம் அழகா இந்த மாதிரி நிர்தாரணம் பண்ணியிருக்கா. சாஸ்திரம் சொன்னது எதுவுமே தப்பு இல்லை, அது மேலோட்டமா பார்த்தா கொஞ்சம் குழப்பம் வரும்படியா தான் இருக்கும். மேலோட்டமா பார்க்காமல் உள்ள புகுந்து ஆராய்ச்சி பார்த்து வியாசர் முதலானவர்கள்லாம் நிர்தாரணம் பண்ணியிருக்காரு. அதை வச்சுன்னு பார்த்தான்னா ஒரு குழப்பமும் வராது அப்படிங்கறத சாதிக்கிறார். அதே மாதிரிதான் சரணாகதியும் இது பின்னாடி வரப்போகுது. பக்தி யோகமும் பண்ண முடியாதவனுக்கு, கர்மயோகமும் பண்ண முடியாமல், ஞான யோகமும் பண்ண முடியாமல், பக்தி யோகமும் பண்ண முடியாமல் இருக்கிறவனுக்கு பக்தி யோகம் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, முதல்ல கர்மயோகம் பண்ணாதானே பக்தி யோகம் பண்ணணும், கர்மயோகமே பண்ண முடியலையே அப்படின்னா இவன் இந்த யோகங்களை எல்லாம் விட்டுட்டு பகவான் திருவடியை சரணாகதி பண்றதுன்னு ஒரு உபாயம் அது சொல்லியிருக்கு.
அதனால சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற விஷயத்துல எந்த விதமான தோஷமும் சொல்ல முடியாது. ஒன்னு கொஞ்சம் முரண்பட்டதா இருக்கணும், எனக்கு புரியலைன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா புரியும், அது ஆச்சாரியன் கிட்டே கேட்டு பார்த்தா புரியும். மேலோட்டமா பார்த்தோம்னா ஐயோ மாத்தி மாத்தி சொல்லியிருக்கேன், இது என்ன ஒண்ணுமே புரியலையே, பகவத்கீதை ஒன்னு பார்த்தாலே போறோம் ஒண்ணுமே புரியாது, மாத்தி மாத்தி சொல்லிருப்பாரு. கர்ம சாங்கியம் யோகம்னு பேருங்க, சாங்கியம் யோகம் வித்யா அவித்யா மாத்தி மாத்தி ஒண்ணு இருக்கும். அதனால மோட்சத்தினுடைய உபாயத்தை சுலபமாக யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது என்று ஒரு கேள்வி வந்தால், அப்படி கிடையாது, அதை சுலபமா தெரிஞ்சிக்க முடியும். அதை விசாரம் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரியவாள்லாம் வழி கொடுத்துருக்காள், அதுபடி அதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கறத ஸ்தாபிச்சாராம். அது 265வது திருநாமம். அதற்கு அடுத்தது 266வது திருநாமம், அபவர்கார்த்தி சத்தேது வித்யா நானா விபாகவித். அபவர்க்கம் மோக்ஷம் வேணும்னு ஆசைப்படுறவன் யாரோ அவனுக்கு அந்த மோக்ஷத்துக்கு காரணமாக பலவித வித்தைகள் இருப்பதை அறிந்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். ஜீவாத்மாக்கள்ல மோக்ஷம் வேணும்னு ஆசைப்படுறவன் சில பேர் அப்பப்போ வாய்க்கிறான், மோக்ஷத்துக்கான காரணம் இது அப்படின்னு அவன் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உபரிடத்துல பிரம்ம வித்தைகள் அப்படின்னு வித்தைகள் இருக்கு. வித்யானா அந்த உபாசனம் செய்யறதுக்காக வித்யான்பெயர். பிரம்மத்தை பற்றி, பரபிரம்மத்தை பற்றி, சிவன் நாராயணை பற்றி மனசுல தியானம் பண்றதுக்கு உபாசனம்னு பெயர். அது எந்த மாதிரி தியானம் பண்ணணும், பரபிரம்மத்தை எப்படி நினைக்கணும், அவனை ஜெகத் காரணம் அப்படின்னு நினைக்கணுமா, கல்யாண குணங்கள்லாம் என்னென்ன குணங்களை வச்சு தியானம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடிய வித்தைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு வித்தைக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. சத் வித்யா, தகர வித்யா, சாண்டில்ய வித்யா, வைஸ்வானர வித்யா, பூம வித்யா அப்படின்னா பெயர் உண்டு. உபநிடத்துல இருக்கு 32 வித்தைகள் உபநிடத்துல இருக்கு. இந்த மாதிரி இந்த 32 வித்தைகள்ல ஏதாவது ஒரு வித்தியை எடுத்துண்டு அந்த வித்தியில சொன்னபடி பகவத் குணங்களை தியானம் பண்ணினால் மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது அந்த வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஒருத்தனுக்கு என்ன சந்தேகம் கேட்டா, உபநிடத்துல இருக்கக்கூடிய வித்தியைகள் எல்லாத்தையும் ஒரு மனுஷன் ஒன்னா நினைக்கணுமா, இல்ல பல வித்தியா நினைக்கணுமா, உபநிடத்து மொத்தம் சேர்த்து வச்சு ஒரே வித்யா எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மனுஷன் எல்லாத்தையும் உபாசம் பண்ணணும் நினைக்கிறமான்னு கேட்டா அது கிடையாதுங்கிற. வித்யா நானா விபாக வித்து, வித்தைகள் பல வித்தைகள், ஒரு வித்தியை கிடையாது. இது சூத்திரத்திலேயே வியாசர் சொல்லியிருக்கார், நானா சத்தாதி பேதா அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. வித்தைகள் ஒண்ணு கிடையாது, பரபிரம்மத்தை அடையறதுக்கு அதாவது மோட்சம் போறதுக்கு ஒரே ஒரு வித்தியா இருக்கு அப்படிங்கிறது கிடையாது, பல வித்தைகள் இருக்கு. ஏன் கேட்டா உபநிடத்திலேயே பல சப்தம் இருக்கு, பல ரூபம் இருக்குங்க. அதாவது ஒரு வித்தியில பார்த்தா காரணமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும் வரும். இன்னொரு வித்தியில பார்த்தா வைஸ்வானரனாக, அதாவது நம் வயிற்றுக்குள்ள அக்னியாக இருக்கக்கூடிய பகவானை உபாசனம் பண்ணணும் வரும். ஆக ஒவ்வொரு வித்தியிலையும் ஒவ்வொரு மாதிரி குணங்கள்லாம் எடுத்து சொல்லி, இன்னொரு தகர வித்தியில பார்த்தா நம்மளுடைய ஹிருதயத்துல ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு குகையில உள்ள இருக்கக்கூடிய பகவான உபாசனம் வரணும் வரும். இப்படி இப்படி பகவானை உபாசனம் பண்ண வேண்டிய முறை, எப்படி உபாசனம் பண்ணணும் அப்படிங்கறத ஒவ்வொரு வித்தியிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கான். இது எல்லாம் சேர்த்து ஒண்ணு அப்படிங்கிறது கிடையாது, எல்லாத்தையும் ஒருத்தர் உபாசனம் பண்ண முடியாது, அது கஷ்டம். அதனால இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும். இது பல விதமா சொல்றது அப்படின்னாலேயே இது பலதுங்கிறது தெரியுது. ஏன்னா ஒரே வித்தியா இருந்தா ஒரே மாதிரி தானே சொல்லணும். எந்த உபநிடத்தை எடுத்தாலும் இப்போ ரிக்வேதத்துல ஒரு உபநிடத்து, யஜுர்வேதத்துல ஒரு உபநிடத்து, சாமவேதத்துல ஒரு உபநிடத்துன்னு இருக்குன்னு வச்சுக்கணும். உபநிடத்துல நிறைய இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன்,
அப்போ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றதுக்கு அப்படின்னா ஒருத்த ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரியே பண்ணலாம் பண்ணணும் அப்படின்னா அப்ப எல்லாத்திலையும் ஒரே மாதிரி தான் சொல்லணும். இப்ப அப்படி சொல்லாமல் பல ரூபங்களை சொல்றோம், பிரம்மம் இப்படி பிரம்மம் அப்படின்னு பல விதமா ரூபங்களை சொல்லிட்டோம். அப்போ பல விதமா உபாசனம் பண்ணலாம் அப்படிங்கறதான் ஏற்படுறது. அதனால இதையெல்லாம் வச்சுட்டு வித்யா நானா வித்தைகள் பலவிதம் அப்படிங்கறத சாவிச்ச. அப்படியான வித்தைகள் உபநிடத்துல மொத்தம் 32 இருக்கு. பிரம்ம வித்யா என்ன பெயர், 32 பிரம்ம வித்தைகள் என்ன பெயர். இந்த காலத்துல இந்த 32 பிரம்ம வித்தைகளை ஆசிரியிச்சு அந்த ரீதியில உபாசனம் பண்ணக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. நமக்கு நல்லா தெரியும், இருந்தா கூட பகவத் குணங்கள் அதுல சொல்லிருக்கப்படினால அதை பத்தி சீவாசியத்துல விசாரம் எல்லாம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 32 பிரம்ம வித்தியில 32வது பிரம்ம வித்தியை தான் சரணாகதி, பாக்கி 31 தான் இந்த உபாசனம் நம்மளால பண்ண முடியாது. 32வது சரணாகதி அப்படிங்கிறது அதுவும் ஒரு பிரம்ம வித்யா, அதுதான் நாம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி பின்னாடி வரப்போறது. இப்ப சொன்ன அந்த விஷயம், பிரம்மத்தை அடையறதுக்கு உபாயமான வித்தியை அப்படிங்கிறது ஒரு வித்தியை கிடையாது, அநேக வித்யா அப்படின்னு அர்த்தம். இந்த அநேக வித்தியில ஏதாவது ஒண்ணு ஆசிரியிச்சு நாம மோட்சத்துக்கு போகலாம் என்பது. இந்த திருநாமத்துல அபவர்கார்த்தி சத் ஹேது வித்யா நானா விபாக வித்துன்னு இருக்கு. இதுக்கு அர்த்தம் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். மோக்ஷம் வேணும் அப்படின்னு யார் ஆசைப்படுறானோ அவன் சத் அப்படிங்கிற அவன் தான் சத்து அப்படின்னு சொல்லணும் அவனை. ஏன்னா வேதம் அப்படி சொல்லி காமிக்கிறது, சந்தமேனம் தத்தோ விதுரி அப்படிங்கிறது. யார் அசத்தா, அசன் ஏவச பவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் தத்தோ விதுரிதி அப்படின்றது. அப்போ பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்காமல் யார் இருக்கானோ அவன் அசத் அப்படின்னும், பிரம்மத்தை பத்தி யார் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் சத் அப்படின்னும் வேதம் பிரிச்சு காமிக்கிறது. சத்துனா உண்மையிலேயே இவன் இருக்கிறவன் அர்த்தம், அசத்துனா இருந்தும் இல்லாததுக்கு சமானமானவன், உயிரோட இருந்தும் அவன் இல்லாததுக்கு சமானமானவன் அர்த்தம். ஆக இவனை சத்து யார் மோக்ஷத்து பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கானோ அவனை சத்து அப்படின்னு வேதம் சொன்னதுனால திருநாமத்துல என்ன பண்றார், மோட்சத்தை யார் ஆசைப்படுறானோ அவனை சத்து அப்படிங்கிற. அப்படிப்பட்ட சத்தா இருக்கிறவன் அந்த மோட்சத்துக்கு காரணமான வித்தை என்னன்னு பார்க்கும்போது அது பலவிதமா இருக்கு அந்த வித்தை அப்படிங்கறதை சுவாமி தேசிகன் அறிவித்தார் அப்படின்னு இந்த திருநாமத்துல அர்த்தம். சத்தத்திலேயே இருக்கிற விஷயம்தான், ஆனா இத தேசிகன் நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். குறிப்பா பல வித்தியைகள்ல சரணாகதி வித்தியும் ஒரு வித்யா அப்படிங்கிறத வியாசர் எப்படி சூக்ஷ்மமா காமிச்சிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் தேசிகன் சொல்லியிருக்காரு. சூத்திரத்துல நானா அப்படின்னு சூத்திரம், நானானா பல வித்தியன்னு அர்த்தம், நானா சப்தாதி பேதாத்துன்னு சூத்திரம், வேற வேற சப்தம் போட்ட அப்படின்னால வித்தியை வேறன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் வியாசர். வேற வேற சப்தம் என்ன போட்டார் அப்படின்னு எடுத்து பார்த்தா வேற வேற சொல்லு, வேற ஒரு வேர்டு போட்டிருக்காராம். இன்னும் எங்க பார்த்தாலும் உபாசனம் பண்ணு தியானம் பண்ணு தானே போட்டிருக்காரு, வேற பதம் எங்க போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா சரணாகதியை சொல்லிச்சு வேற பதம் போட்டிருக்காரு. சரணாகதியை சொல்லிச்சு உபாசனம் பண்ணு தியானம் பண்ணு அப்படின்லாம் போட முடியாது. அப்ப என்ன சொல்றாருன்னா சரணம் அடை அப்படின்னு தானே சொல்ல முடியும். அப்படி இல்ல ஓமித் ஆத்மானம் இஞ்சித ஆத்மாவை சேரு, ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. இப்போ அங்க உபாசனம் பண்ணுன்னு ஒரு சப்தமும் இந்த இடத்துல ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணுன்னு ஒரு சப்தமும் சொன்னாரோ, இதை வச்சுட்டு இந்த ரெண்டும் வேற வித்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வியாசர் சொன்ன வாக்கியத்தை எடுத்து தேசியம் ஸ்தாபிக்கிற. அதனால இந்த மாதிரியான பல சூக்ஷ்ம அர்த்தங்களையும் இந்த இடத்துல சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்காக இந்த திருநாமம் தனியா அமையிறது. அடுத்த திருநாமம் கிரியா வித்யோபகாரித்வ பிரகார ஞான கோவிதா. இனிமேல் வரக்கூடிய திருநாமங்கள்லாம் வித்தியை பத்தி, வித்யானா பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யானா உபாசனம், உபாசனம்னா தியானம், பிரம்மத்தை குறிச்சு தியானம்.
முதல்லயே சொன்ன மாதிரி பிரம்மத்தை குறிச்சு தியானம் பண்றதுதான் உபநிஷத்துல பிரதான விஷயமா இருக்கு. நம்ம சம்பிரதாய ரீதியில சொல்லணும்னா மோக்ஷத்துக்கு ரெண்டு உபாயம், ஒன்னு தியானம், ரெண்டாவது சரணாகதி. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். தியானம் பண்ண முடியாதவன் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு இருக்கு சம்பிரதாய முறையில சொல்லணும்னா. அந்த தியானம் அப்படிங்கிறது 31 விதம், சரணாகதிங்கிறது 32 விதம். 31 ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. சிவாசி முழுக்க இந்த தியானம் உபாசனம் பத்தி விசாரம் தான் இருக்கு நிறைய. சரணாகதி பத்தி அங்க ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. சிவாசியத்துல அங்கங்க சூக்ஷ்மா ஏதாவது கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர பிரதான விசாரமா அதை பண்ணல. ஆனால் தியானம் எப்படி பண்ணணுங்கிறத பத்தி நிறைய விசாரம் இருக்கு. பல வித்தியைகள்லாம் எடுத்து விசாரம் பண்ணியிருக்காரு சிவாசியத்துல. அதுல கிரியைகள், நித்திய கர்மங்கள், கர்மானுஷ்டானம் இருக்கே, அது வித்தியைக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரியான விசாரங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் வித்தியைக்கு கட்டாயம் தேவை. கிரியா வித்யோபகாரித்வ, கர்மானுஷ்டானங்கள்லாம் வித்தியைக்கு கட்டாயம் தேவை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது எப்படி தேவையாகும் அப்படிங்கிறத சுவாமி தேசியன் விளக்கிறார் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். முதலே சொன்ன மாதிரி இனிமே வர திருநாமங்கள்லாம் இந்த வித்தியை பத்தி தான் வரப்போறது, உபாசனத்தை பத்தி தான் வரப்போறது. உபாசனம் தான் நாம பண்ணலையே, நமக்கு எதுக்கு இது பத்தி அப்படின்னு நம்ம விடக்கூடாதா? ஏன்னா தெரிஞ்சுக்கணும் தர்மங்களை எல்லாம் பண்ணாட்டா கூட முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி பேசணும் அப்படிலாம் வியாசர் சொல்லியிருக்காரு. சில தர்மங்களை நம்மளால பண்ண முடியாது, அதனால அதை உதாசீனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதே அதுவே ஒரு தர்மங்கிறார். அதை பத்தி பேசுறதே அதுவே ஒரு தர்மம் அப்படிங்கிறார். அப்போ உபாசனம் எப்படி பண்ணணும் என்னங்கிறத பத்தி சிவாஷியத்துல பார்த்தானா அதுல நிறைய பகவத் குணங்கள்லாம் வரும். அந்த குணங்கள் மூலம் பகவான் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் தேசியம் சொல்லியிருக்காரு. அதனால இந்த ரீதியில இப்போ உபாசனம் பண்ணி உபாசனம் பத்தி இனிமே சில திருநாமங்கள்லாம் வரப்போறது. உபாசனம் அப்படிங்கிறது, தியானம் அப்படிங்கிறது பகவானை பத்தி இடைவிடாமல் எப்பவும் சிந்திச்சுட்டே இருக்கணும். ஒருத்தன் யோகம் போட்டுருந்து தியானத்துல உட்காந்து கண்ணை மூடிந்து தியானத்தை ஆரம்பிச்சுட்டான்னா அவன் இருந்துக்கிற வரைக்கும் பகவத் சிந்தையே தான் இருக்கணும், வேற சிந்தை எதுவுமே வரக்கூடாது. எழுந்தப்புறம் எழுந்து குளிக்க வெளிக்க போனான்னா அப்பவும் பகவத் சிந்தையே தான் இருக்கணும். அவன் எப்போ எழுந்துப்பான்னு தெரியாது. எழுந்து அவன் நித்தியகர்மான ஸ்தானம் போச்சு அப்பவும் பகவத் சிந்தையே தான் இருக்கும், வேற சிந்தை எதுவுமே இருக்காது. பகவத் சிந்தை இடைவிடாமல் இருக்கவான் கொஞ்சம் கூட நடுவில் விட்டு போக கூடாதான், விட்டு போய் புத்தி மாறிடக்கூடாது. எப்படிங்கிறா தைல தாராவது அப்படிங்கிறார், எண்ணெய் தாரை போலையாம், எண்ணெய் தாரையா விட்டா எப்படி நேரம் வருமோ அது போல. இதுக்கு நேர் எதிர் கிருத்த தாரா, அதாவது நெய் தாரா. நெய் மேலேந்து நம்ம சேர்த்தோம்னா நெய் தாரை நேரம் வராது, விட்டு விட்டு வரும். உருக்காத நெய்யா இருந்தா விட்டு விட்டு வரும். நெய் தாரை போல இருக்கக்கூடாது, எண்ணெய் தாரை போல இருக்கணும். கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் நேரம் எப்படி எண்ணெய் கீழே விழருதோ அது மாதிரி இடைவெளி இல்லாமல் பகவத் சிந்தை இருக்கணும். தைர தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம் அப்படின்னு சிவாசேத்திர சாதிக்கிறேன். இந்த உதாரணத்தை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உபாசனம் வரணும், மனசுல இடைவிடாமல் பகவானுடைய சிந்தை இருக்கணும் அப்படின்னா முதல்லயே சொன்ன மாதிரி முதல்ல மனசு சுத்தமா இருக்கணும், அப்பதான் இதெல்லாம் நடக்கும். மனசு சுத்தமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பாபங்கள்லாம் போயிருக்கணும். அதுக்காக தான் இந்த நித்திய கர்மானுஷ்டானங்களும் அர்த்த கர்மானுஷ்டானங்களும் உபயோகப்படும். கர்மானுஷ்டானங்கள் பண்ணும்போது எம்பெருமானுடைய ஆராதனமாக அதை பண்ணணும், பகவத் பிரீத்திக்காக அதை பண்ணோம்னா அப்போ அதனாலே மனசு சுத்தமாகி அதனாலே உபாசனம் சித்திக்கும். உபாசனத்துக்கு அங்கமாக கர்மானுஷ்டானம் பண்றது உண்டு சில கர்மங்கள்லாம் உபாசனம் சித்திக்கணுங்கிறதுக்காக. அதனால கிரியா வித்யோபகாரித்வ, கர்மங்கிறது வித்தியைக்கு உபகாரமாகும் அப்படிங்கிறதை அறிவித்தவர் என்ன அர்த்தம்?
இப்பெல்லாம் அத்வைத மதத்துல இதுக்கு கொஞ்சம் நேர் எதிரான கருத்து இருக்கு. இந்த கர்மா அப்படிங்கறதும் ஞானம்ங்கிறதும் நேர் எதிரானதுங்கிறாவா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாதான். நம்ம மதத்துல கர்மங்கிறது ரொம்ப தேவை ஞானத்துக்கு. ஏன்னா உபாசங்கிறது இன்னைக்கு பண்ணிட்டு இன்னியோட விட்டு போற விஷயம் இல்லையே. இவன் கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் இவன் உபாசனம் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு நாள் உபாசனம் பண்ணாலும் அத்தனை நாள் கர்மமும் பண்ணிட்டே இருக்கணும்னு. ஏன்னா அகரக அனுஷ்டீயமான வர்ணாசிரம தர்ம அனுகிரகீத ததுபாசன ரூப தத் சமாராதன பிரீதா அப்படிங்கிற சிவாஷ்யத்துல அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய தர்மங்கள் அதை செஞ்சிருந்தா அன்னன்னைக்கு உபாசனம் நல்லா நடக்கும். அந்த உபாசனமே பகவத் ஆராதனமா இருக்கும் அப்படின்னா சாதிக்கிறேன். உபாசனம் போறோம் அப்படின்னா இதே வேணா போறோம்னு விடலாம் வருமா, ஆனா உபாசனம் போறோம்னு நிறுத்த முடியாது. உபாசனம் கடைசி வரைக்கும் பண்ணியாக வேண்டிய நிர்பந்தம் உண்டு. அப்போ கர்மானுஷ்டானம் கடைசி வரைக்கும் நிற்கும், அதுக்கு உபகாரமாகவே இருக்கும். அத்வைத மதத்தில் என்ன பண்ணிட்டான்னு கேட்டானா, அவளுக்கு நம்மள மாதிரி பகவத் குணங்களை தியானம் பண்றதுலாம் கிடையாது அவளுக்கு. அத்வைத்தம் எல்லாம் பொய் அப்படிங்கறதான் தியானம் பண்ணமே, எல்லாம் பொய் எதுவும் கிடையாது. ஞானம் மட்டும் சத்தியம், மற்றதெல்லாம் பொய் அப்படிங்கறதான் அவள் சித்தாந்தம். அப்படி இருக்கச்ச கர்மங்கள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் பொய்னா அந்த கர்மமும் பொய் தானே. கர்மம் போய் கர்மத்தை செய்யறவன் ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன அவருடைய செய்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல சமர்ப்பிக்கக்கூடிய ஹவிசு அது மாதிரி என்னென்ன இருக்கோ, திரவியங்களோ தேவதைகளோ எல்லாமே பொய்னாயிடும். மொத்தமும் பொய்யுங்கிறது அத்வைத மதமான அப்படினால பிரம்மம் ஒண்ணு தவிர மற்ற எல்லாம் பொய் அப்படின்னா அப்ப கர்மங்களும் பொய்னாயிடும். இந்த கர்மத்தை சொல்ற வேதமும் பொய், கர்மத்தை செய்யறவன் அதை செய்யறதா நினைக்கிறதும் பொய்னாயிடும், எல்லாமே பொய்னு வரும். அதனால இவாளுக்கு இந்த கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் நேர் எதிர். ஞானங்கிறதோ பிரம்மம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அது சத்தியமானது, இதுவோ எல்லாம் பொய்யை பத்தியது. அதனால இது ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமானபடினால ஒண்ணுக்கு ஒண்ணு உபகாரம் பண்ணாது அப்படிங்கிறது அத்வைத மதத்தினுடைய ஒரு சித்தாந்தம். அதுதான் கண்டிச்சிருக்க இவர் பிரம்மசூத்திரத்திலையும் கண்டிச்சிருக்க. அப்படின்னால அப்படி கிடையாது, கர்மம் தானே ரொம்ப உபகாரம். உபகாரம் பண்றதோ விருத்தம் எப்படி சொல்லலாம். ஏன்னா பகவத் ஆராதன ரூபமா கர்மத்தை பண்றபடினால இது ரெண்டும் விருத்தம் பார்த்து பிரமிச்சுட்டார். ஆனா என்ன கேட்டனா, உபாசனங்கிறது பகவான பத்தி, கர்மங்கிறது பகவான பத்தி. கர்மங்கிறது பகவானுக்கான சாதனம், உபாசனங்கிறது பகவான பத்தியான சிந்தனம். அப்போ ரெண்டுமே பெருமாளை பத்தி தானே இருக்கு. அப்ப இதுக்கு அது அந்தரங்கமான உபாயமாகும், ரொம்ப தேவையா இருக்கும் இது அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்க. சிவாஷியத்திலும் இந்த விஷயம் இருக்கு வேதாந்த சாஸ்திரத்துல. அதனால கிரியா வித்யோபகாரித்த பிரகார ஞான கோவிதா அப்படின்னு இந்த திருநாமம் அமையாது. அடுத்த திருநாமம் 268வது திருநாமம், சர்வாஸ்ரமி பிரம்ம வித்யா அதிக்ரியா ஸ்தாபனக்ஷமா அப்படிங்கிறது. அதாவது எல்லா ஆசிரமத்தில் இருப்பவர்களும் பிரம்ம வித்தியை தகுதி படைத்தவர்கள் என்பதை ஸ்தாபித்தவர் அர்த்தம் இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி உபாசனம், பகவானை குறித்து உபாசனம் செய்யறத பற்றி விஷயங்கள் தான் இப்ப வந்துருக்கு. உபாசனம் எந்த ஆசிரமத்தில் பண்ணலாம் ஒரு கேள்வி வந்தது. ஆசிரமங்கள் நாலு இருக்கு, பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம் அப்படின்னு நாலு ஆசிரமம் இருக்கு. இதுல கிரகஸ்தாசிரமத்துல கர்ம அனுஷ்டானங்கள்லாம் நிறைய உண்டு. அவன் போன திருநாமத்துல சொன்ன மாதிரி கர்மங்களும் பண்ணிட்டு வித்தியும் அதாவது பிரம்ம வித்தியும் பண்ணிட்டு இருக்கலாம் கிரகஸ்தாசிரமத்துல. அந்த மாதிரி மகாஜானி எல்லாம் இருந்திருக்காங்கிறதும் தெரியுது. ஆனா சந்நியாசாசிரமத்துல கர்மங்கள் எதுவும் கிடையாது. யாகம் முதலான கர்மங்கள்லாம் அக்னி காரியங்கள் எதுவுமே சந்நியாசாசிரமத்துல வராது. அவர்கள்லாம் எப்படி பண்ண முடியும்? அவர்கள்லாம் என்ன கேட்டா வித்தியை என்னன்னா சித்திக்கணும்னு வச்சுக்கோங்க.
அப்போ கர்மம் பண்ணாதான் வித்யை சித்திக்கும் அப்படின்னு பார்ப்போம் போனதும். இவருக்குதான் கர்மம் கிடையாதே, இவருக்கு எப்படி வித்யை சித்திக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அவருக்கு பதில் சொல்ற, கர்ம பண்ணாதான் வித்யை சித்திக்கும் அப்படி பொதுவா அப்படி கிடையாது, அவாவாளுடைய ஆசிரம தர்மங்களை பண்ணால் வித்யை சித்திக்கும் அப்படிங்கறதுதான். சன்னியாசிக்கும் சன்னியாசாசிரமத்து தர்மத்தை பண்ணா போறோம். தர்மங்கிறது எந்த வர்ணத்துக்கும் எந்த ஆசிரமத்துக்கும் அதுக்கு ஏற்ற தர்மம் அப்படின்னு தனித்தனியா இருக்கு, அதுல ஒரு பூர்த்தி உண்டு, குறவு வராது. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது குடும்ப ரக்ஷணம், அதுக்கப்புறம் யாகாதிகள் இதெல்லாம் செஞ்சா கிரகஸ்தாசிரம தர்மம் வருது. சன்னியாசி ஐயோ இதெல்லாம் விட்டுட்டானே அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஆசிரமத்துக்குன்னு வேற சில தர்மங்கள் இருக்கு. அவளை இதை செஞ்சாதான் தப்பு, இதை விடுறதுதான் அவளுக்கு தர்மம். அவளுக்கான தர்மம் இருக்கு. அந்த மாதிரி எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அந்தந்த ஆசிரமத்துல என்ன கர்ம அனுஷ்டானம் இருக்கோ அது வித்யைக்கு தேவை அவ்வளவுதானே தவிர, எல்லாரும் ஒரே கர்மத்தை பண்ணணும் அது வித்யைக்கு தேவை அப்படின்னு சொல்லல. சர்வ ஆசிரமி பிரம்மச்சாரி ஆசிரமம், பிரம்மச்சாரி ஆசிரமத்திலே கர்மங்கள் குறவு. அவர் பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு என்ன கர்மம் இருக்கோ அதை பண்ணிட்டு அவர் வித்தியை பண்ணலாம். அப்படிலாம் சில பேர் இருந்தார், ரைக்கர் முதலானவர்கள். முதல்ல பிரம்மச்சாரி ரைக்கரை பத்தி சொல்லும்போது சில பேர் பூர்த்தியா இல்லாமலே கூட ஆசிரம தர்மங்கள் பூர்த்தியா பண்ணாமலே கூட பிரம்ம வித்யால நிஷ்டாலா இருந்தாள் அப்படின்னு வேற சொல்றது. அதனால அந்தந்த ஆசிரம தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு அதை வச்சிருந்து வித்யா அனுஷ்டானம் பண்ணலாம். இன்னொரு கேள்வி கூட இருக்கு, சில பேர் என்ன கேட்டா சன்னியாசாசிரமம் தான் ரொம்ப வசதி, சன்னியாசாசிரமத்துக்கு மோக்ஷாசிரமம் இந்த பெயர், மோக்ஷத்துக்கு நெருங்கின ஆசிரமமா அது? அப்போ கிரகஸ்தனா இருக்கிறவன் அவன் போகத்திலையும் ஈடுபட்டு இருப்பான், கர்மங்களையும் பண்ணிட்டு இருப்பான், அவன் பிரம்ம வித்தியை வச்சு அவன் எப்படி மோட்சத்துக்கு போக முடியும் என்ற ஒரு கேள்வி வந்தா அதுதான் தப்புங்கிற. ஏன்னா கிரகத்துல ஈடுபட்டு இருக்கிறதுங்கிறது கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனுக்கு அவனுக்கு அது தர்மம், அது தப்பு கிடையாது. கிரகஸ்தனா இருக்கிற ஒருத்தன் தன்னுடைய வீட்டை எல்லாம் திடீர்னு அதுவகடியா விட்டுட்டு எனக்கு வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னு போனா அதுதான் தப்பு. சன்னியாசி போலாம் அப்படி, இவன் போக முடியாது, கிரகத்தை விட்டுட்டு இவன் போறது தப்பாகும். அதனால கிரகஸ்தாசிரமியா இருக்கிறவன் தன்னுடைய தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு அவன் வித்தியில செய்யதான் அவனுக்கு பிராப்தம். சாந்தோகபீடத்துல ஒரு விஷயத்தையும் இருக்கு, சகல் தேவம் வர்த்தையன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே நெத்த புனராவர்த்தது குடும்பே சுஜௌ தேசே சுவாத்தியாயம் அதிகான ஆரம்பிச்சிருக்கு. குடும்பத்துல இருக்கிறவன் யாவதாயுஷம் கடைசி ஆயுஷ் வரைக்கும் சன்னியாசமே வாங்கிக்காமல் குடும்பத்திலேயே இருந்துட்டு கர்மானுஷ்டானங்களையே பண்ணிட்டு அப்படியே பிரம்ம வித்யா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தான்னா கடைசியவன் மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு உபயத்துல. தேசியன் இதை அழகா எடுத்திருக்க, தேசிகன் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டே கடைசி வரைக்கும் வழிகாட்டியிருக்கார் வேற. ஏன்னா சன்னியாசாசிரமம் வந்தாதான் மோட்சம் யாரா நினைச்சுட்டு போறானேன்னு பயம் அவருக்கு. நம்ம ஆச்சாரியாலயும் ரெண்டு விதமா இருக்கா, சன்னியாசியான ஆச்சாரியர்களும் இருக்கா, கிரகஸ்தர்களான ஆச்சாரியர்களும் இருக்கா, ரெண்டு பேரும் தான். இந்த விட ஜனங்கள் தப்பா நினைச்சுட்டு போறாளேங்கிறதுக்காக தேசியன் தான் இப்படியே இருந்து காமிக்கிறார், இதுலயும் எந்த குறவும் இல்லை அப்படின்னு காமிக்கிறார். இதுல தர்மானுஷ்டானம் பண்றதுக்கு வழி நிறைய இருக்கிறபடினால இதுல சந்தோஷப்படுறவா இப்படியே இருக்கலாம். சகல் தேவம் வர்த்தையன் அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். அத்வைத மதத்துல வேணா சன்னியாசம் வந்தாதான் வசதி, அதுதான் மோட்சம் சொல்லலாம், நம்ம மதத்துல அப்படி சொல்ல முடியாது. வேதம் பிரமாணமா ஸ்பஷ்டமாக நேரம் சொல்லியிருக்க அப்படின்னால சர்வாசிரமி எல்லா ஆசிரமத்துல இருக்காலும் பிரம்ம வித்தியை பண்ணலாம், எல்லாருக்கும் பிரம்ம வித்தியை செய்யறதுல அதிகாரம் உண்டு, தகுதி உண்டு. இவருக்கு இந்த கர்மம் இல்லையே அந்த கர்மம் இல்லையே அப்படிங்கிறது கிடையாது, அந்தந்த ஆசிரமத்துல இருக்கிற கர்மங்களை வச்சுட்டு அவர் பிரம்ம வித்தியை அனுஷ்டானம் பண்ணலாம் என்பதை ஸ்தாபித்தவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் 269வது திருநாமம்.
கர்ம வித்யாசிரமாங்கத்வ நித்யத்வாதி விபாகவித். இப்போ கர்மானுஷ்டானம் பண்றான், பண்ணா அது வித்யைக்கு அங்கமாக இருக்கு. இவன் பண்ணக்கூடிய வித்யை இது ஸ்தாபிச்சு கொடுக்கறது. வித்யனா உபாசனம், உபாசனத்தை ஸ்தாபிச்சு கொடுக்கறது. அதனால அது வித்யாங்கம் அப்படின்வா. உபாசனத்துக்கு அங்கமா இருக்கு, உபாசனத்துக்கு தேவையா இருக்கு. அதே கர்மாவே ஆசிரமாங்கம், இவன் எந்த ஆசிரமத்தில் இருக்கானோ அந்த ஆசிரமத்தில் அது பண்ண வேண்டியதா இருக்கு, அதுக்கும் தேவையா இருக்கு. ஆக ஒரே கர்மாவே ரெண்டு ரெண்டு ரூபத்தில் இருக்கு. உதாரணம், அவர் கிரகஸ்தர் இருக்க, அவர் அக்னிஹோத்திரம் பண்றான்னு இருப்போம், உபாசனம் பண்றார். அவர் பண்ற அக்னிஹோத்திரங்கிறது நித்திய அக்னிஹோத்திரமா இருக்கும். அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர் நித்தியமே அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்க அப்படின்னால அவர் நித்திய அக்னிஹோத்திரம் பண்றார் அந்த ஆசிரமத்துக்காக. இவர் பக்கம் இன்னொன்னும், அதே அக்னிஹோத்திரத்தை வச்சுட்டு அவர் மனசை சுத்தமாக்கி அவர் உபாசனம் பண்றார், அதை வித்தியக்கும் அங்கமாக்குறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ அக்னிஹோத்திரங்கிற இந்த ஒரே கர்மாவே ரெண்டு ரூபமா இருக்கு, ரெண்டு விதமா இருக்கு. இப்போ இது வித்தியக்கும் அங்கமா இருக்கு, ஆசிரமத்துக்கும் அங்கமா இருக்கு. வித்தியக்கும் தேவையா இருக்கு, ஆசிரமத்துக்கும் தேவையா இருக்கு. இப்படி ஒன்னே ரெண்டு விதமா ஆக முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை அதுல. ஏன்னா ஒன்னே ரெண்டு விதமா ஆக முடியாதுங்கிறதுல ஆக முடியாதுன்னு சொல்றா. இல்ல வித்தியக்கு தேவையா இருக்குன்னா அப்போ அந்த அக்னிஹோத்திரத்துக்கு பலன் என்னன்னு கேட்டா வித்தியை தான் பலன். மேலே அந்த அக்னிஹோத்திரம் பண்ணி அவன் வித்தியை சாதிக்கிறாருன்னு. ஆசிரமத்துக்கு தேவையா இருக்கு அப்படின்னா அந்த அக்னிஹோத்திரத்துக்கு பெரிய பலன் எதுவுமே கிடையாதுன்னு வரும். அப்படின்ட்டு இதுக்கு பலன் உண்டா, பலன் கிடையாதா, என்ன பலன் அப்படின்னா சர்ச்சை பண்ணா எதுவுமே நிக்காது அப்படின்னு கேள்வி வரைச்சே தேசியம் ஸ்தாபிச்சிருக்கார். ரெண்டு விதமாயும் ஆகலாம்னுட்டான். ஒரே கர்மமே ரெண்டு விதமான ஆகி ஆசிரமத்துக்கும் தேவையானதா இருக்கும், வித்தியக்கும் தேவையானதா இருக்கும். அதாவது நாம் பண்ற சங்கல்பத்தை பொறுத்து இருக்கு எல்லாமே. எந்த கர்மானுஷ்டானமுமே நாம் பண்ற சங்கல்பத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இந்த பலனுக்காக அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணோம்னா அப்போ அந்த பலனை கொடுக்கும் அந்த கர்மா. எந்த பலனும் இல்லை பகவத் பிரீத்திக்காக அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணோம்னா அப்போ பகவத் பிரீத்தியை கொடுக்கும். அதே கர்மா தான், ஒரே கர்மா தான், ஒரே கர்மா தான். இவருக்கு அந்த பலனை கொடுக்கறதே, அவருக்கு இந்த பலனை கொடுக்கறதே என்ன காரணம் கேட்டால் அவன் சங்கல்பம் என்னங்கிறத பார்க்கணும். அவ என்ன சங்கல்பிச்சு அவ பண்றாலும் அந்த பலன் கிடைக்கும் அப்படிதானே. அப்போ இது வித்தியக்கு அங்கமாக இந்த கர்மா அப்படின்னு அவன் சங்கல்பிச்சார்னா அப்போ வித்தியக்கு அங்கமாகும். இல்லை ஆசிரமத்துக்கு அங்கமாக இது அப்படின்னு சங்கல்பிச்சார்னா அது ஆசிரமத்துக்கு அங்கமாக நித்திய கர்மானுஷ்டானமாக அது ஆயிடும். அப்போ ரெண்டுமே வேணும் அப்படின்னா ரெண்டு தரம் பண்ணணுமான ஒரு கேள்வியெல்லாம் வரும். அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டு தரம்லாம் பண்ண வேண்டாம். வித்தியக்கு அங்கமாக பண்ணுறதே நித்திய கர்மானுஷ்டானமாக ஆக்கிக்கலாம். ஏன்னா நித்திய கர்மானுஷ்டானமாக பண்ணுறதே வித்தியக்கு அங்கமாக ஆக்கிக்கலாம். அது எப்படின்னு கேட்டால் அதுவும் சங்கல்பம் தான். முதலே சொன்னவரை இந்த சங்கல்பத்தில் பெரிய ரகசியமும் உண்டு. எப்பவுமே நம்மெல்லாம் கர்மானுஷ்டானங்களில் முதல்ல சங்கல்பம் ஒன்று பண்ணுறோம் இல்லையோ, அதில் நிறைய பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குது இந்த சங்கல்பத்தில். நமக்கு பெரியவாள்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கட்டா, ஸ்ரீ பகதாஜ்யா ஸ்ரீ பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னோ, இல்லை சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னோ, நாராயண பிரீத்திக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்மானுஷ்டானங்கள் இதானாலும் பண்ணுறோம். ஒரு பலனை அபேட்சிக்கிறோம், அந்த பலனை சொல்லியா எனக்கு இந்த பலனுக்காக அப்படின்னு சொன்னாலும் அந்த பலன் கிடைக்கும். நான் இந்த பலனுக்காக இந்த கர்மம் இந்த கர்மத்தை செய்கிறேன், தனம் வேணும், புத்திரலாபம்னா புத்திர பிராப்தியர்த்தம், தனலாபம்னா தன பிராப்தியர்த்தம் அப்படின்னு ராமாயண பாராயணமோ ஏதோ ஒன்று பண்ணணும்னா அதையும் சேர்த்து சங்கல்பத்தில் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ அதே மாதிரி இவருடைய சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்மத்துக்கே பல ரூபங்கள் உண்டு. அப்படி ஒரு கர்மத்துக்கே ரெண்டு மூணு ரூபம் வரலாமா அப்படின்னா, அப்படி சாஸ்திரம் வரலாம்னு சொல்லியிருக்க அப்படின்னாலும் அது வரலாம், தப்பு கிடையாது அப்படின்னார். அதே மாதிரி தான் நித்தியத்வாதி விபாகவிக்கு கர்மாவது நித்திய கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு, காமிய கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு, நைமித்திக கர்மான்னு இருக்கு. மூணு விதம் இருக்கு செய்கிற அனுஷ்டானங்களில். நித்திய கர்மா, காமிய கர்மா, நைமித்திக கர்மா அப்படின்னு இருக்கு. சுவாமி, சுவாமிக்கணும்,
ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆறுது. அதை வந்து அவங்க வீரவள்ளி சுவாமி சொல்ல சொன்னார். நித்திய கர்மா, காமிய கர்மா, நைமித்திக கர்மான்னு மூணு இருக்கு. நித்திய கர்மா அப்படின்னா அதை கட்டாயம் செஞ்சே ஆகணும், அதை விடக்கூடாது, அது நித்திய கர்மான்னு பெயர். காமிய கர்மானா ஒரு பலனுக்காக செய்யறது, அது வேணும்னா செய்யலாம், இல்ல அந்த பலன் வேண்டாம்னா அது செய்யாம விட்டுடலாம், தப்பு கிடையாதுன்னு இருக்கும். நைமித்திக கர்மானா செய்ய வேண்டி நெருந்துருத்தினா செய்யலாம், ஒரு பிராயச்சித்த மாதிரி செய்ய வேண்டி வந்துருத்தினா அப்ப அதை செய்யணும், இல்லாட்டா செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்கிறதுக்கு நேரும் போது செய்யறதுக்கு நைமித்திகம், ஒரு நிமித்தம் வரும்போது செய்யறதுக்கு நைமித்திகம் அப்படின்னு பெயர். இப்போ வித்தைக்காக இவன் வந்து கர்மங்கள் செய்யும்போது காமிய கர்மாவாகும், ஏன்னா வித்யா அப்படிங்கிற பலனுக்காக தானே செய்கிறான், அதனால வேணும்னா செய்யலாம் அப்படிங்கிறப்படினாலும் வித்யா வேணுங்கிறதால செய்கிறான், அது ஆசைப்பட்டு செய்யறப்படினால காமிய கர்மான் ஆகும். ஆனா ஆசிரமத்துக்காக அவன் அந்த ஆசிரமத்துல சேர்ந்தவங்க செய்யும் போது நித்திய கர்மம் ஆகும், இல்லை கட்டாயம் அந்த ஆசிரமத்துக்கு பண்ணியாகணும். அப்போ ஒரே கர்மாவே நித்திய கர்மாவாகவும் ஆகும், காமிய கர்மாவாகவும் ஆகும், ரெண்டுமாவே ஆறுது, அது எப்படி ஆக முடியும்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் பேசிக்க. ஏன்னா இது செய்யாம இருக்கக்கூடாது, செஞ்சே ஆகணும், அது வேறுனா செய்யலாம் இல்லாட்டா செய்யாம போகலாம் அப்படின்னு இருக்கு, ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இருக்கு, அதுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு ரெண்டு ரூபம் இருக்கிறபடினா அப்படி ஆகலாம் அப்படிங்கிற முதல்ல சொன்ன சங்கல்ப வேதம் அப்படிங்கிறதையும் வச்சுக்கணும். நித்திய கர்மாவே தான் பண்றான், அதுவே தான் இதுக்கும் உபயோகப்படுறது அப்படிங்கிறத ஸ்தாபிக்க. இந்த மாதிரி ரீதியில சிவாஷ்யத்துல மூணாவது அத்தியாயத்திலையும் நாலாவது அத்தியாயம் ஆரம்பத்திலையும் சொன்ன பல விஷயங்களை சுவாமி தேசியன் இங்க அலசி ஆராய்ஞ்சிருக்கார். இந்த இடத்துல உபாசனம் அப்படிங்கறது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத, கர்மத்தை கொண்டு உபாசனம் எப்படி நடக்கும்ங்கிறத மெதுவா நிரூபணம் பண்ணியிருக்காரு. நமக்கு தேவையான பிரதான விஷயம் பரநியாசம்ங்கிறது, அது பின்னாடி இன்னும் கொஞ்சம் கழிச்சு அது வரப்போகும், அப்போது பார்க்கலாம். கல்யாணிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.